வணக்கம் மக்களே, நான் தான் கௌதம். அண்ட் தென் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஆம்ஜி பேர்ட்ஸ் வேர்ல்ட். ஓகே மக்களே, இன்றைக்கான வீடியோ என்ன அப்படிங்கிறது தமிழில் பார்த்துருப்பீங்க. பட் அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நானும் ரொம்ப ஆசைப்பட்றேன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் சாரி. ஸோ வீக்லி ஒரு வீடியோ தான் இப்போ போட்டுட்ருக்கேன். இப்போ லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் அப்படி தான் போயிட்டுருக்கு. இன்னொரு 1 வீக் அல்லது 2 வீக்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து இந்த மந்த் எண்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான அப்டேட் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், ஒரு விஷயம் சொல்லிட்டு நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்காக சூப்பராக வந்துகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீக்லி 3 வீடியோஸ் அப்படிங்கிறது சாதாரணமாக நான் வந்து போட ஆரம்பிச்சிடுவேன். இப்போ கொஞ்சம் மெடிக்கல் இஷ்யூஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பர்சனல் இஷ்யூஸ் இருக்கனால என்னால் ப்ராப்பராக வீடியோஸ் பண்ண முடியல. பட் இருந்தாலும் டோன்ட் வரி. ஸோ இந்த மந்த் எண்டுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து நிறைய சூப்பரான அப்டேட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக காத்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபார்ம், அதாவது நம்மளோட சேனலில் உங்களோட ஃபார்மோட வீடியோஸ் நீங்கள் குட்டி குட்டி ஃபார்மாக வீட்டில் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களோட வீடியோஸ் வரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜி பர்ட்ஸ் அப்படிங்கிற நேமில் இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், உள்ளே போயிட்டு எனக்கு ஜஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க, உங்க ஃபார்மோட வீடியோ சென்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோக்கு முன்னாடி உங்களோட வீடியோ ப்ளே பண்ணி உங்களை பத்தின ஒரு சின்ன ரீகேப் கொடுத்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரிபியூட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனும் மறக்காம டச் பண்ணிக்கோங்க. அப்புறம் தான் நம்ம போற வீடியோஸ் எல்லாமே ரெகுலரா வந்து சேரும். ஓகே மக்களே, இன்னைக்கான வீடியோ நீங்க தம்ப்நெயில் பார்த்த மாதிரி, ஸோ ஒரு மேல் இல்லாமல் ஃபீமேல் எக் வைக்குமா அப்படின்னு கேட்டா 100% வைக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் கண்ணில் பார்க்குறீங்களா, ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7 எக் வச்சிருக்கு, ஈவன் மேல் கிடையாது. இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதுக்கான என்ன ரீசனாக இருக்கும் அண்ட் தென் இந்த ஃபீமேல் எத்தனை நாளாக தனியாக இருக்குது அப்படிங்கிறதுலாம் இப்போ உங்களுக்கு கண்டினியூஸாக சொல்கிறேன். ஸோ நம்மளோட ஃபார்மை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ரெகுலராக வந்து இவங்க ப்ரீடிங் போட்டிருந்தோம், இவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பேங்கிள் மேல் போட்டிருந்தோம். இவங்க கிட்டேருந்து கிடைக்கிற சிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்பேங்கிள் இருக்கும், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நார்மல் இருக்கும். ஸோ அதுதான் மேக்ஸிமம் சிக்ஸ் இறங்கும் இவங்க கிட்டேருந்து. ஸோ 2 கிளச்சாக எடுத்திருக்கோம். ஸோ 2 கிளச்சுமே நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க, சிக்ஸும் செம குவாலிட்டியாக தான் இருந்திருந்தாங்க. பட் இந்த கிளச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கண்டினியூஸாக 2 கிளச் எடுத்துட்டோமே நம்ம வந்து பிரேக் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸாக நான் வந்து 1.5 மந்த்ஸ் to 2 மந்த்ஸ் இருக்கும். ஸோ மேலே வந்து பிரித்து வச்சுட்டேன். ஸோ மேலே பிரித்து வச்சுட்டு ஃபீமேலை வந்து பாட்டை கலட்டு நான் மறந்துட்டேன். ஸோ அந்த ஒரு விஷயம் பண்ணதுனால, ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபின்ச்சர்ஸ்லாம் ப்ரீடிங் போட்டிருந்தோம், அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி இதை வந்து கண்டுக்கவே இல்லை, வெறும் ஃபுட் அண்ட் வாட்டர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணிட்டுருந்தோம். ஸோ ரொம்ப நாளாக என் தம்பியும் பார்த்துட்டு சொல்லிட்டுனா அந்த ஃபீமேல் மட்டும் பாட்டுக்குள்ளேயே இருக்குது, உடம்பு சரியில்லை போல அப்படின்னு சொல்லியிருந்தான் தம்பி. ஸோ அதனால் என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா எனக்கு செம்ம ஷாக்கு, வேற லெவலில் ஹேச்சிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி என்னடா ஹேச் பண்ணிட்டு இருக்கேன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா, ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற 7-8 எக் இருந்துச்சு. ஸோ எனக்கு செம்ம ஷாக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த மாதிரி வந்து ஒரு ஃபீமேல் வந்து மேல் இல்லாமல் எக் வைக்கிறதுக்கு என்ன ரீசன்? ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறதுலாம் மேல் அண்ட் ஃபீமேல் இருக்காங்க. ஸோ இந்த ஃபீமேல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபீமேல். ஸோ 2 சிக் வந்து ஸ்பேங்கில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா மேல் இருக்கப்போ எக் வச்சா எந்த பிரச்சனையுமே இல்லை, மேல் இல்லாமல் எக் வைக்குமா? ஸோ அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய டவுட் இருக்கும் இல்லையா? ஸோ கண்டிப்பாக வைக்கும். என்ன விஷயம்னா அது வந்து ஒரு கரெக்டான ப்ரீடிங் ஸ்டேஜில் இருக்கும். அந்த ஃபீமேல் வந்து ஒரு கரெக்டான ப்ரீடிங் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா மேல் போடல அப்படின்னாலுமே மற்ற மேல்லாம் சரௌண்டாக மற்ற கேஜில் எல்லாமே நார்மலாக மேட் ஆகிட்டுருக்கும், ப்ரீட் ஆகிட்டுருக்கும். ஸோ அந்த விஷயத்தை பார்த்து இவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ மேட் பண்ண மாதிரி எக் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. பட் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்கில் எதுவுமே கருவு இருக்காது. யா, ஸோ உண்மை அதுதான். ஸோ அந்த எக் எல்லாமே டம்மி, வெறும் வந்து அந்த ஒயிட் இது மட்டும்தான் இருக்கும், உள்ளே வந்து கருவே ஃபார்ம் ஆயிருக்காது. ஸோ அந்த முட்டையை நான் என்ன தான் ப்ரோ பண்ணுறது, அதில் சிக் வந்து ஹேச் பண்ண முடியுமான்னு கேட்டால் 100% அது எல்லாமே இன்ஃபர்டைல் எக்ஸ். ஸோ இன்ஃபர்டைல் எக்ஸ் அப்படின்னு பார்த்தாவே உங்களுக்கு வந்து அதில் வந்து ப்ரீட் ஆகாது. ஸோ தட் மீன்ஸ் எனக்கு உள்ள வந்து சிக்ஸ் எதுவுமே ஃபார்ம் ஆகாது. அது எத்தனை நாள் உட்காந்து ஹேச் பண்ணாலுமே எக்கில் வந்து எந்தவித சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ இந்த விஷயத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்படி பண்ணலாம்? நீங்கள் பாட்டை கழட்டிடலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி டைமில் வந்து அந்த மஸ்து ஏற்றுற ஃபுட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக கொடுக்கலாம். லைக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பச்சை பயிர் நான் வந்து மெயினாக கொடுக்க சொல்லியிருப்பேன். ப்ரீடிங் உங்களுக்கு ஒரு பேர் ப்ரீடிங் ஆகலை அப்படின்னாவே கண்டினியூஸாக கொஞ்சம் பச்சை பயிர் வைங்க, கண்டிப்பாக வந்து ப்ரீட் ஆகும். நல்ல நியூட்ரிஷன் ஃபுட்ஸ், பச்சை பயிர் மட்டும் பார்த்தாது மற்ற நியூட்ரிஷன் ஃபுட்ஸ் எல்லாமே கொடுங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஃபுட்ஸ்லாம் ட்ராப் பண்ணிட்டு ஆவரேஜாக மீடியமாக ரெஸ்ட் கொடுக்குறப்ப கொடுத்தாவே போதும். முக்கியமாக டிவார்மிங்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி டம்மி எக் விற்கிற விஷயம் இருக்காது. இந்த டம்மி எக் விற்கிறதுனால நம்மளோட பேர்ட்ஸுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில இஷ்யூஸ் இருக்குது. என்ன இஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து அது ஹெல்த் வந்து பாதிக்கப்படும். ஸோ மெயினாகவே நம்ம வந்து ரெஸ்ட் விடுறது எதுக்கு? ஸோ அதை எக் வச்சு அது வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். அது ரெஸ்ட் விட்டால் தான் நெக்ஸ்ட் கிளச்சுக்கு வந்து ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சு போடுறப்ப நல்ல சூப்பரான எக் குவாலிட்டியாக கொடுக்கும், சிக்ஸும் அந்தளவுக்கு சூப்பராக ஹேச் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பண்ணியிருப்போம். பட் இந்த இடத்துல என்னாச்சு, நீங்கள் வந்து ரெஸ்ட்டும் விட்டாச்சு, பட் ஆனால் அந்த ஃபீமேல் வந்து கண்டினியூஸாக எக்லே பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ அந்த எக் லே பண்ணுறதுனால அதோட உடம்பு வந்து ரொம்பவே கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப லீனாக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் விட்டுமே வேஸ்ட்டாக போயிடும். அதுக்கப்புறம் உடனே அடுத்த நாள் ஓகே இத்தனை நாள் மேல் தான் இல்லையே, உடனே மேல் போட்டு ப்ரீட் பண்ணலாம் அப்படின்னு போட்டிங்கன்னா கண்டிப்பாக வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 1 or 2 மந்த்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த போர்டை வந்து நல்ல ஒரு ஃபுட்டு கொடுத்தோ, கொஞ்சம் ப்ராப்பராக வந்து கேர் பண்ணி ஸோ எக் வைக்காத மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் ப்ரீட் பண்ணால் ஒரு சூப்பரான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பட் இதுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் தான், வேறு எதுவுமே கிடையாது. ஈவன் கோழி அதுக்கப்புறம் எல்லா போர்ட்ஸ்லேயுமே மேக்ஸிமம் வந்து அந்த
டம்மி முட்டை வைக்கிறது அப்படிங்கிறது காமன் தான். ஈவன் பார்த்தீங்கன்னா இந்த சில கோழிகள்லாம் இருக்குது மேலே இல்லாமலே வந்து முட்டை வைக்கும். ஈவன் நம்ம வீட்டில் காடை வளர்த்துட்ருக்கோம் இல்லையா, ஸோ அந்த காடை கூட பார்த்திங்கன்னா மேல் இல்லாமல் முட்டை வைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஏன்னா அது முட்டை காடைன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சில டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் மேட்டானாவே போதும், அதுக்கப்புறம் எக் வச்சுக்கிட்டே இருக்கும். சிலது வந்து பார்த்திங்கன்னா மேட்டே ஆகாமல் உங்களுக்கு வந்து எக்குக்கும். இந்த மாதிரி சினாரியோஸ் வந்து எல்லா பேர்ட்ஸ்லேயுமே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு காமனான விஷயம் தான், இதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் இருந்தாலுமே இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறது அப்படிங்கிறது நம்மளோட கடமைன்னு சொல்லலாம். ஓகே மக்களே, இந்த வீடியோ மூலிமா ஏன் ஒரு ஃபீமேல் வந்து மேல் இல்லாமல் எக் வைக்குது அப்படிங்கிற விஷயத்துக்கான ஒரு கிளியரான ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் மறக்காமல் டச் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனடியாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே மக்களே, இதே மாதிரி நான் சூப்பரான வீடியோஸில் உங்களை எல்லாத்தையும் மீட் பண்ண வரைக்கும் உங்கள்கிட்ட வந்து டடா போய் சொல்லிட்டு போகிறது நான் உங்கள் வாழ்ப்பு எங்கள் கௌதம். அண்ட் தென் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆம் ஜி பேர்ட்ஸ் வேர்ல்ட். நன்றி மக்களே. We'll be right back.